السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد قرآن கற்போம் என்ற வகுப்பின் மூலமாக தமிழ் மொழியின் மூலம் எளிய முறையில் குர்ஆனை கற்கின்ற பயிற்சி வகுப்புகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதிலே பாடம் 9 ஒரு அரபு எழுத்துக்கு முன்னால் அல் வரும் என்று சொன்னால் அதை எவ்வாறு வாசித்து பழக வேண்டும் என்பதை பற்றியும் அதற்குண்டான பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் சென்ற வகுப்பிலே உங்களுக்கு ஒரு பயிற்சி வழங்கப்பட்டது அந்த பயிற்சிக்கு உண்டான பதிலை முதலில் பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பில் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பயிற்சிக்குள் இன்ஷா அல்லாஹ் நாம் நுழைவோம் சென்ற வகுப்பிலே உங்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சிக்கு உண்டான பதில்கள் முதல்ல பாருங்க அத்தம்ரு அத்தி அத்தீனு அத்து அத்தூது அத்த அத்தலபு அத்தி அத்தீரானு அசு அசுபானு அத்த الدم الدي الدين الدو الدب الذ الذيل الذي الذراع الذو الذباب الر الرأس الري الرياح الر الرمان الز الزوجة الزي الزير الزو الزهور الس السماء السي السباع السو السوق الشاء الشمس الشي الشراع الشو الشرطة الصا الصيف الصي الصلة الصو الصوم الله الليف اللي اللرس اللو الضبات الط الطبيب الطي الطفل الطو الطيور الله اللرف اللي اللفر الظو الظلم ألا الليمون اللي اللسان اللو اللعبة أن النخل أني النمر أنو النجوم இந்த பதில்களை நீங்கள் சரியாக வாசித்திருக்கிறீர்களா என்பதை இந்த பதில்களின் மூலமாக நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள் இன்றைய வகுப்பில் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சியை பாருங்கள் இதில் பல வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை நீங்கள் சரியாக வாசித்து பழக வேண்டும் இதிலே அல்லுக்கு முன்னால் பி என்ற ஒரு எழுத்து வந்திருக்கிறது அதை எவ்வாறு சேர்த்து வாசிப்பது இப்போ இந்த எழுத்தை வாசித்து நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பதில்களோடு அடுத்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு